ஓம் சமயே சரணமயப்பா ஓம் பூதநாதாய் வித்மகி நந்தனாய திமிகி தன்னோ பிரசோதியா மீனாட்சி டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சத்ராஷ்டிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை தமிழ் சார்வரி வருடம் ஆணி மாதம் நான்காம் நாள் இன்றைய சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு லக்னம் மிதுனம் இருப்பு நாழிகை நான்கு வினாழிகை நாற்பத்தி நான்கு இன்றைய யோகம் காலை ஒன்பது முப்பத்தி நான்கு வரை யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய சூலம் தெற்கு இன்றைய சந்திராஸ்மம் சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது முப்பத்தி நாலு வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய திதி காலை பத்து இருபத்தெட்டு வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை கர்ணம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை ஆற்காடு பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்ரன் மிதனத்தில் ராகு சூரியன் புதன் தனுஷில் கேது பகவான் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் கும்பத்தில் செவ்வாய் பகவான் ராசி அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மேஷராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல அதிபதி சுக்கர பகவான் பயணமாவது மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் ராகு பயணமாவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல பயணமாவது ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சனி பகவான் பயணமாவது பத்தாம் இடத்துல குரு பகவான் பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளில் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன சங்கட்டங்கள் இருக்கதா செய்யும் உறவு முறைகளால் சின்ன சின்ன சங்கட்டம் அரசாங்க பணியில் இருப்பவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கத்தில் சின்ன சின்னதாக இடையூறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வேலை பலு அதிகமாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது இது வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட யோகம் வருவதற்கும் இது சகோதர வழி உறவால் யோகம் வருவதற்கும் சிலருக்கு வந்து பார்த்தோன்னா சகோதர வழி உறவால் வந்து வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சகோதர வழி உறவுகள் சொத்துல கண்டிப்பாக வாக்குவாதங்கள் வருவதற்குன வாய்ப்பு இருக்குது அனைத்து விதத்திலும் வந்து பார்த்தோன்னா பணப்புழக்கங்கள் குறைவாகவே இருந்தாலும் நீண்ட நாள் தடைப்பட்ட கால் காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கிறதால நீண்ட நாள் காரியங்களில் தடைபட்டு இருந்ததெல்லாம் நடக்க போகிற இந்த பொழுதில் வந்து பார்த்தோம்னா மனசு அமைதியாகவும் சுய சிந்தனையோடும் தெளிவாகவும் பேசும்போது நிதானமாகவும் பேசும்போது இன்றைய நாள் வந்து அனைத்து விதத்திலும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நாளை உபயோகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சாதகமாக இல்லாத சூழல்லையும் சின்ன விஷயங்களில் நிறைய விஷயங்களில் செயலாற்றும் திறனை வழங்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிறப்பாக செயல்படுறதாலையும் சூரியபான் ராசிக்கு மூன்று மூன்றாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சகோதரருக்கு வேலை கிடைப்பதற்கும் சகோதர வழி உறவுல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் இந்த மாதிரி வந்து சகோதரர்களாக லாபம் அடையக்கூடிய சூழல் இருக்கிறதால இந்த சூழலை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்திருந்த சகோதரர்கள் கூட இப்போ ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் சகோதர யோகத்தை தரக்கூடிய முருகனாக விளங்கக்கூடிய பழனிமலை தாழ தண்டாயுத பாணியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தண்டாயுத பாணி அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் உறவுகள் மேம்படும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ரிஷபராசிக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் தனக்காரகனாக அமர்ந்திருப்பது இது எல்லாம் சேர்ந்து குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை வழங்க தயாராக இருக்கிறது அதே சமயத்தில் சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் பயணமாவது அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பயணமாவது இதெல்லாம் சேர்ந்து இடம் மண்மனை சகோதர வழி உறவு அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிக தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அது மாதிரி வீடு மண்மனையில் மாற்றம் செய்யும் போது கண்டிப்பாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வாடகை பிரச்சனை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க உங்களுக்கு சண்டை அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நில தகராறு இந்த மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எத்தனை தான் பிரச்சனை இருந்தாலும் குருவானப்பட்டவர் உங்களுக்கு சாதகமான சூழலில் பயணமாகிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக அத்தனை பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறனை வழங்குவார் இன்றைய நாள் வந்து அனைத்து விதத்திலும் சுகமாக இருக்கிறதால் இந்த நல்ல கும்பகோணம் அருகில் ஆலங்குடியில் அருள் பாலிக்கூடிய குரு பகவான் நினைச்சிட்டு வீட்டிலேயே நெய் போட்டுட்டு இன்றைய பணியை தொடங்கும் போது நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் குருவருள் மேலோங்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் பயணமானாலும் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாவது செவ்வாய் பகவான் மனையில் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றுகிறது அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசியிலேயே ராசியாதிபதி பயணமாகிறது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல ராகு பகவான் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோடு சூரிய பகவான் வந்து அமர்ந்திருப்பது புதன் பகவான் அமர்ந்திருப்பது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வழி உறவு

வந்து பல்வேறு யோகங்களை வழங்க தயாராக இருக்கிறார் அந்த நேரத்தில் கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்கு வாழ்க்கை துணையால் யோகம் அமைவதற்கு வீடு மண்மனையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால வருமானம் இருக்கிறதால இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருங்கால வாழ்வுக்கு திட்டமிடுங்க இப்ப வந்து உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இல்லாததாலையும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதாலையும் வருங்கால வாழ்க்கைக்கு வாய்ப்புக்கு திட்டமிடுறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்க வருங்காலத்தில் வந்து அதையெல்லாம் செயல்படுத்தி மிகப்பெரிய யோகத்துக்கு செல்ல முடியும் இந்த நாளை கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால் ராமேஸ்வரத்தில் அர்பாளிக்கக்கூடிய ராமநாத சுவாமியையும் பர்வதவர்த்தினையும் மனசில் நினைச்சிட்டு வீட்டிலேயே நெய் தீபம் போட்டுவிட்டு இன்றைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்றைய நாளை போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் வருங்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாவது எட்டாம் இடத்து அதிபதி வீட்டில் சந்திர பகவான் பயணமாவது இது ரெண்டும் சேர்ந்து வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் நீண்ட தூர பயணத்தில் சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாகும் அதுமாரி வியாபார பேச்சுவார்த்தையில் பாயால் கெட்டுப்போகக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது குரு பகவான் வந்து பணப்புழக்கத்தையும் ஒரு விஷயத்தை தொடங்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பவர் குரு குரு பகவான் அந்த விஷயத்தை தொடங்கலாம் ஆனால் அந்த விஷயத்தை சே செயலாற்றும் திறனை வழங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்போ செயலில் அது நடக்காது ஒரு விஷயத்தை பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் ஆனால் செயலில் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கெட்டு வந்து அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்படும் அப்போ விஷயம் தொடங்குற மாதிரி இருக்கும் ஆனால் செவ்வாய் பகவான் முடக்கம் பண்ணிவிடுவார் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் வருங்காலத்தில் கண்டிப்பாக அந்த செயலானது முழுமை பெறும் இப்போ தொடங்கும் அப்புறமா முழுமை பெறும் இப்போவே தொடங்கி முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது கடகராசிக்காரர்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை

கோலம் இருந்தால் அவருக்கு தீபம் போட்டு வணங்கிட்டு நாளை தொடங்கும் போது பயணத்தால் வெற்றி ஏற்படக்கூடிய நாளாகும் இன்றைய நாள் வந்து அனைத்து விஷயத்திலும் தொடங்க பேச்சுவார்த்தை தொடங்கும் ஒரு நாளாகும் உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயணமாவது அவரோட மனையில் சந்திர பகவான் பயணமாவது அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் குரு பகவான் பயணமாவது இதெல்லாம் சேர்ந்து மண்மனையால் சிக்கல் வியாபார விஷயமாக பேச்சுவார்த்தை தொடங்கும் போது கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும் ஆனால் வந்து தொழில் அதாவது செவ்வாய் சாதகமாக இருக்கிறார் ஆனால் குரு பகவான் சாதகமாக இல்லை அப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார் ஒரு விஷயத்தை பேசுறது தொடங்கும் போதே தடை போடுவார் ஆனால் அந்த விஷயத்தை பேசுனா கண்டிப்பாக அது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற சூழல் இருக்கும் அந்த சூழல்ல கண்டிப்பாக உணர முடியும் ஆனால் பேசுறதுக்கே நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ் பார்க்க வேண்டிய சூழல் வந்துடும் நிறைய பேர் அதில் இடையூறாக வந்து அப்படி முடிஞ்சிடும் இப்படி முடிஞ்சிடும்னு கருத்து சொல்றதுக்கான ஒரு சூழல் வந்துடும் அப்போ வீண் பயம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திட்டமிடுங்க செயலாற்றுங்க ஆனால் செயலெல்லாம் முழுமை பெறும் நினைக்காதீங்க ஒரு விஷயத்தை தொடங்கும் போது வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் ஏற்பட்டுரும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கண்டிப்பாக வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தொடங்கும் போது அந்த ஸ்டார்டிங் ட்ரபுளானது தொடக்கத்தில் வரக்கூடிய சுணக்கமானது நீக்கப்படும் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வரும் குருவானப்பட்ட ஒரு சாதகமாக அமைவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய நாள் வந்து ஒரு சுகமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலையும் செயலாற்றும் திறனில் வலு இருந்தாலும் செயலை தொடங்குவதில் சுணக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது சுணக்கம் பந்தத்திலிருந்து விடுபட முடியும் செயலை தொடங்குவதில் யோகக்காரனாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் நினச்சிக்கோங்க நாமக்கல்லில் அல்பாளக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை நினச்சிக்கிட்டு ஓம் தத் புருஷாய் வித்மகி வாய் புத்ராய் வித்மகி தன்னோ அனுமன் பிரசோதயாத் அப்படின்னு காயத்ரியுடைய அனுமனுடைய காயத்ரியை மனசுல சொல்லிட்டு நாளை தொடங்கும் போது அனுமன் அருளால் அனைத்து காரியங்களையும் தொடங்கி நடத்தக்கூடிய திறன் பெரும் நாளாக உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு எல்லா விதத்திலையும் யோகத்தை தரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயணமாக இருக்கிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாதகமாக பயணமாகலை அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்து செவ்வாய் பகவான் மனையில் சந்திர பகவான் பயணமாகிறது நீண்ட கால கடன் அடைக்கும் நாளாகவும் அதுமாரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடனில் ஒரு சிறு பகுதி ஒரு நகையை வந்து நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பேங்க்கில் வந்து ரெண்டு மூணு நாட்டி நோட்டீஸ் விட்டுட்டாங்க கண்டிப்பாக நகையானது ஏலத்துக்கு

அதாவது மகான்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா மனிதனாக பிறந்து வாழ்ந்து மனிதனுடைய இன்ப துன்பங்களை அனுபவித்து இறைவனை வணங்கி இறைவனுடைய கடாட்சம் முழுமையாக கிடைக்கப்பட்டு அவர்கள் ஜீவ சமாதியாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இறை கடாட்சத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி ஸ்வரூபமாகவோ மாறி இருந்தால் அவர்கள் தான் மகான்கள் அந்த மகான்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற மகான் வந்து சீரடி சாய்பாபா வாய்ப்புள்ளவர்கள் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போங்க இல்லைன்னா வீட்டிலேயே சீரடி சாய்பாபா நினைச்சி வணங்கி இன்றைய நாளை போது இன்றைய நாள் வந்து சீரடி சாய்பாபா அருளால் அனைத்து கடன்கள் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது துலா ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருப்பது இது எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது துலா ராசிக்கு வாழ்க்கை துணை அமையாதவர்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை துணை அமையும் அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை கைகூடும் அதுமாரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுமாரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தரிப்பதற்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்த போட்டி பொறாமை நீங்கி கண்டிப்பாக வந்து இப்போ தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக இருந்த போட்டி பொறாமை நீங்கும் போது ஒரு சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு ஏற்படும் ஆனால் ஆனால் குருவானப்பட்டவர் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை வந்து 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 தோஷத்தில் பணப்புழக்கமானது தாராளமாக இருக்காது அதனால் பணப்புழக்கத்தில் கண்டிப்பாக ஒரு சுணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியே போகும்போது ஒரு 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 ரெண்டு வெத்தலை அதில் வந்து பத்து ரூபா பணம் வச்சு மடித்து ஆஞ்சநேயர் படம் இருந்து ஆஞ்சநேயர் பாதத்தில் வைத்துட்டு அந்த வெத்தலையும் அந்த பணத்தையும் எடுத்து உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பணப்புழக்கம் சரியாகும் நாளாகவும் அதே மாதிரி வந்து மற்ற யோகங்கள் கிடைக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது விருச்சக ராசிக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று அதிசார குரு பயிற்சி இது எல்லாம் இருந்து அப்படியே ஒரு ஹவுஸ் அரஸ்ட் முடக்கி போட்டுருச்சு மொத்தமாகவே சிறையில் இருப்பதை விட ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கையே வந்து விருச்சக ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சியானது தந்தது இப்போ வந்து அதுலேருந்து ஒரு விடுதலை அடையுது ஏன்னா உங்களுக்கு ஒரு சப்போ ஒரு பக்கம் ஏழரை சனியில் பல்வேறு துன்பங்களை அடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க இப்போ தான் அது கொஞ்சம் சரியாகி இப்போ ஒரு லாபம் வந்துச்சு அதுவும் இப்போ வந்து திருப்பி பழைய நிலமைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படி அப்படின்னா இந்த குரு வந்து 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 அமர்ந்ததால் பல்வேறு பல்வேறு துன்பங்கள் வந்துடுச்சு இது இது எல்லாம் மாறி இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்ற வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் உங்கள் ராசியாதிபதி ராசியாதிபதி ராசிக்கு நான்காம் அமர்ந்து லாபத்தை தந்து அதேமாதிரி ஆறாம் அமர்ந்திருக்கிறார் எல்லாம் சேர்ந்து பல்வேறு இன்பங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி வழங்கும் நீண்ட நீண்ட நேரம் நாள் துன்பங்கள் தொலைக்கப்படும் சின்ன சின்னதாக அலைச்சல் மேலோங்கும் அதுமாரி வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ளும்போது சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அதுமாரி சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன கிளேஷம் மனசங்கட்டம் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகறதால வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு துன்பங்கள் ஏற்படும் அந்த துன்பங்கள் எல்லாம் அதுவாகவே சரியாயிடும் பயப்படா வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குரு அதிசாரம் முடிந்து வரும்போது மிகப்பெரிய லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்தை இந்த யோகத்தை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் அர்பாளிக்கூடிய கோணியம்மன் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும்போது கோணியம்மன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு கேது பகவான் சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக பணப்புழக்கத்தின் அதிபதியாக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்து அதிபதி அதே மாதிரி வந்து சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் புதன் பகவான் அவரோட சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறதால நீண்ட நாட்களாக அரசாங்க வேலைக்காக விண்ணப்பம் செய்து காத்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க பணியில் வந்து நிரந்தர பணி கிடைக்கலனாலும் தற்காலிக பணி எப்படியாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி பல்வேறு துன்பங்கள் இருந்ததுலையே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைஞ்சி இப்போ வீடு மண்மனை யோகம் கிடைப்பதற்கும் வீடு மண்மனை சரி செய்து கொள்வதற்கும் வாகன யோகம் அமைவதற்கும் வாகனத்தில் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் பழைய வாகனத்தை விற்று தீர்வதற்கும் அதுமாரி வந்து விவசாய கருவிகள் வாங்குவதற்கும் இப்படி வந்து பல்வேறு யோகமான சூழல் இருக்கு எத்தனை தான் யோகமான சூழல் இருந்தாலும் ஏழரை சனியானது நடப்பில் இருக்குது அப்படின்றத மறந்துடக்கூடாது அந்த ஏழரை சனியானது பல்வேறு பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் பல்வேறு மன உளைச்சல் நீண்ட அலைச்சல் இதெல்லாம் கொடுக்கும் நிறைய உழைப்பு குறைந்த வருமானம் குறைந்த நிம்மதி அப்படின்ற மாதிரி தான் இன்றைய நாளில் இருக்கும் இந்த நாளை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காசியில் அருள்பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் மனசில் நினச்சிட்டு அவர்களுக்கு வீட்லேயே ஒரு ஆறு நேதிப்பு போட்டுட்டு இன்றைய பயணத்தை பணியை தொடங்கும் போது இன்றைய நாள் அனைத்து விதத்திலும் ஒரு சுகம் காணும் நாளாகவும் நீண்ட நாள் வாழ்க்கைக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது தனக்காரகனாக அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் மனையில் சந்திர பகவான் பயணமாவது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக கிடைக்காத வேலை கிடைக்கிது ஆனால் வேலைக்கான அலைச்சல் இருக்குது அந்த அலைச்சலாக இருந்தாலும் அந்த தொகையும் வந்து முறையாக செலவு செய்ய முடியல விரைய செலவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கும் உறவுகள் வந்து உங்களுடைய வருமானத்தையோ உங்களுடைய உழை

அமைதி என்னன்னா இப்ப பெற்றோர் சம்பாதிக்கிறது எவ்வளவு கடுமையான உழைப்பால் சம்பாதிச்சாலும் சரி இல்ல கடுமையா உழைக்காமல் சம்பாதிச்சாலும் சரி அதை முழுமையாக செலவிடும் உரிமை பெற்றவர்கள் உறவுக்காரர்கள் பிள்ளைகள் அப்ப அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்ததே நீங்க தான் அந்த உரிமை இருக்கும்போது அவங்க செலவு தான் செய்வாங்க ஆனா அதுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அறிவுரை சொல்லதான் முடியும் ஒழிய அதை வந்து மேலோட்டமாக கண்டிக்க தான் முடியும் ஒழிய தண்டிக்க முடியாது உறவுகள் நம்மளுடைய வருமானத்தை செலவழிக்க பிறந்தவர்கள் அதனால அப்படிதான் இருப்பாங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வருவதற்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறை வழிபாட்டில் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவை யாரோட பலம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பலம் அந்த முருகப்பெருமான யாருன்னா சிக்கலில் அருள் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள் சிக்கல் சிங்கார வளர் மனசில் நினச்சிட்டு இன்றைய தொடங்கும் தொடங்கும்போது சிக்கல் சிங்கார வளர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகும் பலம் காணும் நாளாகவும் உறவுகளால் வரக்கூடிய சங்கடங்கள் தவிர்க்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரர்களே இன்று ஒரு மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது கும்ப ராசிக்கு ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் மனையில் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்துல சுக்ர பகவானும் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இவர்களும் அமர்ந்திருக்கிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு பல்வேறு யோகங்கள் கிடைச்சிட்ருக்கு இப்போ ஏன்னா ரொம்ப சங்கடம் அதிசார பயிற்சியில் மிகப்பெரிய அடியில் விழுந்த ராசி கும்பராசி ஆனால் இப்போ கொஞ்சம் மன நிம்மதி இருக்குது ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் கொஞ்சம் மன அமைதியாக இருக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஆனால் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அதிசாரத்தில் பெயர்ந்து லாபஸ்தானத்தில் வரும்போது பதினோராம் இடத்துக்கு வரும்போது மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குவார் இப்ப என்னதான் வந்து மன அமைதி இருந்தாலும் பணமானது விரயமாகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு வருமானம் இருந்துச்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னா அந்த பணமானது விரயமாகுதே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக பண விரயம் இருக்கிறதால பண விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கு பணத்தை பேங்க்கில் போட்டு சேமிங்க வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்க இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மிக்சி கிரைண்டர்ஸ் ஏதாவது ரிப்பேராக இருந்தால் அதை வாங்கலாம் இல்லை புதிதாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதை வாங்கலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையோ ஆடம்பர பொருட்களையோ கூட வாங்கக்கூடிய சூழல் வரும் ஆனாலும் ஒரு சிலருக்கு அந்த பொருட்களை விற்கக்கூடிய சூழல் கூட வந்துடும் அவங்க ஜனஜாதத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் வந்து பல்வேறு யோகங்களும் சில சங்கடங்களும் வரும் நாளாக இருக்கிறதால இந்த நல்ல நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காரைக்குடி அருகில் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது கற்பக விநாயகர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்காரர்களே இந்த ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மீன ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மூன்றாம் இடத்துல சுக்ர பகவான் பயணமாவது நான்காம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேந்திராதிபத்திய யோகத்திலேயே பயணம் பயணமாகிறது சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயணமாவது இது எல்லாமே சேர்ந்து மாமன் வழி உறவால் ஒரு சிலருக்கு சங்கட்டமோ ஒரு சிலருக்கு லாபமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வழி உறவால் ஒரு சிலருக்கு சங்கட்டமோ ஒரு சிலருக்கு லாபமோ வாகனத்தில் வந்து கண்டிப்பாக லாபம் ஏற்படுது வந்திருக்கும் வாகனம் ஒரு சிலருக்கு விபத்தாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஜனஜாதகம் சரியாக உள்ளவர்களுக்கு குரு யோகத்தில் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு செவ்வாய் பாதகத்தில் இல்லாமல் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக யோக பலனும் செவ்வாய் பாதகத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தோஷ பலனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கண்டிப்பாக ஜனஜாதத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால அந்த குரு பகவான் சாதகமாக இருக்கிற இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை தொடங்குங்க வியாபார விஷயமாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு வீடு மண்மனை மாற்றம் ஏற்படுவதற்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு அதுமாரி உடல் நிலையில் வந்து சரி செய்து கொள்வதற்கு மருத்துவம் செய்து கொள்வதற்கு குழந்தை பேருக்கான மருத்துவம் செய்து கொள்வதற்கு இப்படி அனைத்து விதத்திலும் வருமானத்திற்கு ஏற்ற செலவழிக்கும் நாளாக இருக்கிறதால இதை பார்த்து நிதானமாக செலவழித்து இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் காரைக்குடி அருகில் பைரவன் பட்டியில் அருபாளிக்கக்கூடிய கால பேர் ஒரு மனசில் நினச்சிட்டு இன்றை நாளை தொடங்கும் போது சனிதோஷம் விலகக்கூடிய நாளாகவும் வரும் வருமானம் பெருகக்கூடிய நாளாகவும் அமையும் இன்றைய சூளம் தெற்கு தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகில் உள்ள சிபாலயத்து போங்க போக முடியாதவர்கள் வீட்டிலேயே தெற்கு முகமாக வந்து பார்த்திங்கன்னா தென்முக கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு மூன்று நெய் தீபம் வந்து சிகப்பு திரி போட்டு ஏற்றிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெற்கு முகமாக இருக்கக்கூடிய சூளத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகி இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவும் யோகமான பயணமாகவும் உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசமும் சுவாதி நட்சத்திரம் நாள் முழுதும் சந்திராசம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் ஏன்னா சுவாதி நட்சத்திரக்கு இப்ப நல்ல நேரம் தான் போயிட்டு இருக்கு நீண்ட நாள் தடையெல்லாம் விலகி இப்ப நல்லது நடந்துட்டு இருக்கு ஆனா இன்றைய நாளில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் சண்டை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து இப்ப சொத்து பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொத்து பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் கண்டிப்பாக ஒரு தகராறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து திருமணத்தில் வந்து இந்த பொண்ணு பொண்ணு இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுல வந்து இதை அதாவது ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுலேயும் பயங்கரமான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் உங்களுக்கு சந்திராசமம் இருக்கிற இந்த நேரத்தில் பாயை ரொம்ப பத்திரமாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக சந்திராசம் இருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் எதிர்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும்

வந்து ராசி அதுமாதிரி வந்து கன்னி ராசி மாதிரி வந்து துலா ராசி அதே மாதிரி மீன ராசி தனுசு ராசி இவர்களுக்கெல்லாம் இன்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ துன்பத்திலிருந்து மீள்வதற்கும் இன்பத்தை அதிகப்படுத்துவதற்கும் அனைவரும் நீங்கள் என்ன பண்ணுங்க சீரடியில் அருள் சாய்பாபாவை மனசில் நினைச்சிட்டு வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு வந்து மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றி வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சுகமான நாளாக அமைந்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்கள் அனைவருக்கும் அமையும் நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிடர் ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்